ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்றைக்கி பங்குச்சந்தை வந்து 107 புள்ளிகள் குறைந்து நிஃப்டி வந்து டவுனாக க்ளோஸ் ஆயிருக்கு. ரூபாய் மதிப்பு நமக்கு ஃபேவரபுளாக இருந்தும் பங்குச்சந்தை மைனஸில் ஏன் க்ளோஸ் ஆனது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 20/11/2018 செவ்வாய்க்கிழமை பங்குச்சந்தை எப்படி முடிவடைந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்க, கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங்காக லிங்க்கு கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆனது அப்படின்னு பார்க்கலாம். 10,656 அப்படிங்கிற லெவலில் 107 புள்ளிகள் குறைந்து 1% டவுனில் இன்றைக்கி நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50ல் ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸில் 6 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 44 ஸ்டாக் வந்து டிக்ளைனாகவும் முடிவடைஞ்சிருக்கு. நிஃப்டியில் இன்னைக்கு இண்டைசஸ் வைஸ் பார்த்தோன்னா நிஃப்டி 50, நிஃப்டி 100, மிட்கேப், ஸ்மால் கேப் எல்லாமே இன்னைக்கு டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டார் வைஸ் பார்த்தோன்னா நிஃப்டி பேங்க் 187 புள்ளிகள் குறைந்து 26,113 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டார், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே இன்னைக்கு நெகட்டிவாக தான் முடிவடைஞ்சிருக்கு. பிஎஸ்சி பார்த்தோன்னா சென்செக்ஸ் 300 புள்ளிகள் குறைந்து 84.84% டவுனில் 35,474 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 நம்ம சார்ட்ல பார்த்தோன்னா இன்னைக்கு 10,736 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி, ஓப்பன்லேயே 10,738 ஹையை டச் பண்ணிட்டு 10,641 வரைக்கும் லோ போய் அந்த லோவை பிரேக் பண்ணாமல் 10,656 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து 3 பாசிட்டிவிட்டி ட்ரேடிங்க்கு அப்புறமா ஒரு பீரிஷ் பெல்ட் ஹோல்டு பேட்டர்னை வந்து இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ அடுத்து க்ளோசிங் பெல்லில் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நிஃப்டி இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து ஒரு டவுன் க்ளோசிங் கொடுத்துருந்துக்கு. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டோட பிரெத் நெகட்டிவாக இருந்தாலும் 857 ஸ்டாக்ஸ் அட்வான்ஸ்டாகவும், 1706 ஸ்டாக் டிக்ளைனாகவும், 150 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் பெருசாக இல்லை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மற்றபடி டெக்னிக்கல் வியூவில் அவங்க குறிப்பிட்டு சொல்கிற விஷயம், இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் அப்புறம் சென்ட்ரல் பேங்கோட மீட்டிங்கில் அவங்க கொடுத்த டிசிஷன் வந்து இன்வெஸ்டர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணாமல் மார்க்கெட் ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ருப்பியோட ரெக்கவரி நமக்கு பாசிட்டிவிட்டியாக இருந்தும் குளோபலோட கியூஸ் வந்து நம்மளுடைய இன்றைய பங்குச்சந்தையை டவுனுக்கு கொண்டு போகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பீரிஷ் பெல்ட் ஹோல்ட் பட்டன் ஓப்பனிங்கில் ஹையஸ்ட் ப்ரைஸை தொட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஹையஸ்ட் ப்ரைஸ்க்கு போகலை அப்படிங்கிறதுனால நம்ம மார்க்கெட்டை அடுத்த கட்டத்துக்கு கவனிக்கிறது எப்படி கவனிக்கணும்னா, 10,600 அப்படிங்கிறது ஒரு க்ரூஷியல் லெவல் ஃபார் புல்ஸாக இருந்திருந்தாலும், மார்க்கெட் வந்து அடுத்த கட்டமாக ஒரு கேப் அப் கொடுத்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா 10,750 10,840 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், அடுத்தது சப்போஸ் மார்க்கெட் வந்து அகெய்ன் நமக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற புல்லிஷ் லெவல்ஸு, அதுக்கப்புறமா வந்து டெக்னிக்கல் சப்போர்ட்டு, குளோபல் யூஎஸ்டி க்ரூட் ப்ரைஸ் ப்ளஸ் நம்மளுடைய அன்னப்பப்ப நடக்கிற நிகழ்வுகள் டவுனாக இருந்ததுன்னா, நெக்ஸ்ட்டு வந்து 10,440 அப்படிங்கிற டவுன் சைடுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க கடைசியாக சொல்கிறது என்னென்னா, 10,775 அப்படிங்கிற லெவலை தாண்டி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா பையிங்கை ஆரம்பிக்கலாம். அப்படி அந்த லெவலை தொடாமல் இருந்ததுன்னா புதிய இன்வெஸ்டர்ஸ் யாருமே பையிங்க்கு போவேன்னா 10,440 அப்படிங்கிற டார்கெட் லெவல் செல்லிங் சைடு இருக்குது, சப்போர்ட் அது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10,840 அப்படிங்கிற பிரேக் அவுட்டை வந்து மார்க்கெட்
வந்து தாண்டதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் தேவைப்படுது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் வியூவில் அவங்க குறிப்பிட்டு சொல்கிற விஷயங்கள் இதுதான். அடுத்து நாம இப்போ வந்து மார்க்கெட் எப்படி இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆன மார்க்கெட்ல டாப் கெய்னர்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கெயில், அத்தானி போர்ட்ஸ், இண்டஸ்டன் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், ஜீல், எம்என்டம் எல்லாம் டாப் கெய்னர்ஸா இருக்காங்க. டாப் லாசர்ஸ்னு பார்க்கும்போது எஸ் பேங்க், ஹிண்டால்கோ, இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், டாக்டர் ரெட்டி, டாடா ஸ்டீல், விப்ரோ, விஇடிஎல், டெக்மா கேந்திரா, ஹெச்சிஎல் டெக், என்டிபிசி எல்லாமே வந்து இன்னைக்கு டாப் கெய்னர்ஸாக இருக்காங்க. மோஸ்ட் ஆக்டிவ் செக்யூரிட்டிஸில் வேல்யூவில் இருக்கிறது எஸ் பேங்க், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், ரிலையன்ஸ், ஜெட் ஏர்வேஸ், டிஹெச்எஃப்எல், மாருதி, டாடா ஸ்டீல், இண்டஸ்டன் பேங்க், ஆக்சிஸ் பேங்க். இன்னைக்கு வால்யூமில் ஆக்டிவாக இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸ் வந்து எஸ் பேங்க், ஆர்காம், ஐடியா, சுஸ்லான், ஜேபி அசோசியேட், அசோக் லேலான், இன்ஃபிபீம், பேங்க் ஆஃப் பரோடா, ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, பிஎன்பி. இன்னைக்கு 52 வீக் ஹையர் டச் பண்ண ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், அத்தானி கேஸ் லிமிடெட், பிர்லா கேபிள் லிமிடெட், எலக்ட்ரோ ஸ்டீல்ஸ் லிமிடெட், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட், டிஎஸ்பி லிக்விட் ஈடிஎஃப், அதுக்கப்புறம் நியூவன் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட், என்ஆர்பி பியரிங் லிமிடெட், டிஎஸ்பி லிக்விட் ஈடிஎஃப். 52 வீக் லோ அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்த்தி ட்ரக்ஸ் லிமிடெட், ஏஷலியா கேலி சொல்யூஷன் லிமிடெட், அதுக்கப்புறமா வந்து ஆஷி இந்தியா கிளாஸ் லிமிடெட், ஆஷி சாங்வாங் கலர்ஸ் லிமிடெட், கேபிட்டல் ட்ரஸ்ட் லிமிடெட், கண்ட்ரோல் பிரிண்ட் லிமிடெட், தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ், அதுக்கப்புறமா ஜிஇ டிஎன்டி இந்தியா லிமிடெட், ஹைடெக் பைப்ஸ் லிமிடெட், குஜராத் பைப்வா போர்ட் லிமிடெட், ஜிபிபிஎல், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம அதிகமாக கவனிக்கிற குளோபல் பார்ப்போம். இன்னைக்கு குளோபல் 219 புள்ளிகள் குறைந்து யூஎஸ் மார்க்கெட் டவுன்ல இருக்கு, யூரோப்பியன் மார்க்கெட் டவுன்ல இருக்கு, ஏசியன் மார்க்கெட் டவுன்ல இருக்கு, எஸ்ஜேக்ஸ் நிஃப்டி 10 உயர்ந்து காணப்பட்டிருக்கு. ஸோ குளோபல்ல மற்ற கண்ட்ரீஸ் குளோபலை பேஸ் பண்ணி நம்மளுடைய எஸ்ஜேக்ஸ் நிஃப்டி நெகட்டிவா நாளைக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அவங்க சொல்ற இந்த 10,600 அப்படிங்கிற லெவலை வந்து கட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அதெல்லாம் கவனிச்சு செயல்படுவோம். ஸோ நாளைக்கும் மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த 10,600 கட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம ஈவினிங் பங்கு சந்தை குறித்து பாக்குற வீடியோல கிளியரா பாக்கலாம். சோ க்ரூட் ஆயில் 57.04 இருக்கு. இன்னைக்கு டே ஹை வந்து 57.41, டே லோ 56.51. மற்றபடி நம்ம அதிகமாக பார்க்குற நம்மளுடைய இந்திய ரூபாய் மதிப்பு 71.46 தற்சமயம் இருக்குது. இன்னையோட டே ஹை 71.51. மற்றபடி நம்ம பார்க்குற குளோபல் பேஸ்டு செக்டர்ஸ் பார்க்கும்போது 71.45 டாலர், 30,915 கோல்டு 36 புள்ளிகள் உயர்ந்து, க்ரூட் ஆயில் 21 புள்ளிகள் உயர்ந்து 4,091 இருக்கு, சில்வர் 66 புள்ளிகள் உயர்ந்து 36,930 இருக்கு. ஸோ இப்போ பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை ப்ளீஸ் கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. க்ளோசிங் வீடியோவில் வேற ஏதாவது ஆட் பண்ணால் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா அதையும் நீங்கள் உங்கள் கமெண்ட்ல கொடுக்கலாம். இல்லை எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்க, இல்லை மெயில் பண்ணுங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்போஸ் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோவை உடனுக்குடனே பார்க்கலாம். நன்றி.